ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் வித்தவுட் போரிங் சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது அருமையான டேஸ்டில் ஒரு சன்னா பிரியாணி. வாங்க, கொண்ட கடலை வச்சு எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு 1 கப் சன்னாவை ஊற வச்சு 1 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். அதில் 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வதங்கிறதுனால அதில் 2 தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதோட வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது அதில் 3 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியில் தண்ணியை வடிச்சிட்டு அதோடு சேர்த்துக்கலாம். அரிசி மசாலாவோட கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதோட நம்ம ஊற வச்சு வேக வச்சிருக்கிற கொண்ட கடலையை சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டுடலாம். மூடி வச்சு 10 நிமிஷம் 2 விசில் வச்சு இறக்கணும்னா இந்த மாதிரி உதிர் உதிராக உங்களுக்கு சூப்பரான சன்னா பிரியாணி ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.